சின்ன கல்லூரி பால் பிள்ளைகள் கூட அந்த படம் வந்த காலத்தில் பிறக்காதவெல்லாம் அமுதகானத்துக்கு உட்கார்ந்து இருக்கறாங்க இன்னைய வரைக்கும் கேக்குறாங்க சின்ன வயசுல கூட சாதாரண நம்ம பாடுறது நாயலாணி தமிழ்ல இன்னைய வரைக்கும் சொல்றேன் நேரம் இல்ல சொல்றேன் கர்ணதாசன் பாட்டு பண்ணானயா காதல் பாட்டை ஒரு பொண்ணை பார்த்து கர்ணதாசன் வர்ணிக்கிறான் கம்பன் தந்த சீதையும் தன் தாயல்லவா காளிதாசன் சகுந்தலையும் சேயல்லவா அம்பிகாபதி அணைத்த அமராவதி மங்கை அமராவதி சென்ற பின்னும் பாவலர்க்கு நீ ஏகதி என்றும் நீ ஏகதி இந்த பாட்டை கேட்கிற கிராமத்தானுக்கு கம்பன் அவன் படிச்சதுங்க காளிதாசன் யாருன்னு தெரியாது அம்பிகாபதி அமராவதி தெரியாது ஆனால் இந்த பாடல் மூலம் கண்ணதாசன் ரொம்ப நுட்பமா சொல்றான் கம்பன் காலத்தால் மூத்தவன் சீதை காளிதாசன் சகுந்தலை காலத்தால் பிந்தியவள் காதலியை சொல்லும்போது கூட கம்பன் தந்த சீதையும் தன் தாயல்லவா காளிதாசன் தகுந்தலையும் சேயல்லவான்னா இவனுடைய காதலி யாரான்னா அவள் இடைப்பட்டவள் என்று அர்த்தம் இதை சினிமா செஞ்சுதான் செய்யலையா நான் தெரியாம கேட்கிறேன் அப்போ உண்மையாகவே தலைப்பு சினிமா தொடர்வது என்றாலும் கூட இந்த இளைஞர்கள் என்று பேசும்போது நான் ஒன்று சொல்லிட்டு போகணும் இளம் வயதில் தான் எல்லோரும் ஜொலித்தான் இன்னைக்கு வெகுவாக பேசப்படுகிற கண்ணதாசன் இறந்த போது வயசு வெறும் 56 புஸ்தகம் அடுக்கி வச்சிருக்காங்க அவன் சாதனை ஒன்றும் இளமையில் செய்த சாதனை இல்லையாது யோசிச்சு பாருங்க என்னென்ன மாதிரி பாட்டு இருக்குன்னா தோடர்கள் எங்க உட்கார்ந்துக்கிறீங்க அவன் தானே கருவுக்குணத்துல பாட்டு போட்டான் எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும் இங்கு இல்லாமை இல்லாத நிலை வேண்டும் வல்லான் பொருள் குவிக்கும் தனியுடைமை வல்லான் பொருள் குவிக்கும் தனியுடைமை நீங்கி வர வேண்டும் திருநாட்டில் பொது உடைமை எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும் இங்கு இல்லாமை இல்லாத நிலை வேண்டும் கண்ணதாசன் நான் ஏன் சொல்றேன் இதை மெனக்கட்டு சொன்னால் இளம் பருவம் என்பது சாதாரணமானதல்ல இப்ப பேசும்போது கூட அன்புக்குரிய குணசேகரன் சார் சாரி குணசேகரன் சொன்னாங்க ஒரு ஃபயராக வேண்டிய வயசு அந்த வயசு நீங்க நிஜமா சொல்றேன் நீங்க நல்லா உற்று கவனிங்க காந்தி ஆனாலும் சரி பெரியார் ஆனாலும் சரி யாரை வேணாலும் எடுத்துக்கங்க காந்தி இந்த பக்கம் வைங்க பெரியார் அந்த பக்கம் வைங்க காந்தி தினசரி ராமனை கூப்பிட்டவர் பெரியார் கடவுள்ன்னு சொன்னவர் நான் தெரியாம கேட்கிறேன் கடவுளை கும்பிட்டவனும் ஜெயிச்சான் கடவுள்னு ஜெயிச்சான் உண்டா இல்லையா உண்டா இல்லையா நான் எனக்கு என்ன கேட்டீங்கன்னா ஒன்னு சாமி உண்டுங்கிறவன் ஜெயிச்சிருக்கணும் இல்லைன்னா சாமி இல்லைங்கிறவன் ஜெயிச்சிருக்கணும் எப்படி ரெண்டு பேரும் ஜெயிச்சான் எப்படி சரி இது முதல்ல என்ன பிரச்சனைன்னா காந்தியும் சரி பெரியாரும் சரி இவர் சாமியை நம்பினாரு அவர் சாமியை நம்பல ஆனால் ரெண்டு பேர் வாழ்க்கை எனக்கு ஒரு செய்தியை சொல்லுது சாமியை நம்புறியோ நம்பலையோ ரெண்டு பேருமே தன்னை நம்பினார்கள் என்பதை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும் தன்னை நம்புவதற்கு என்னெல்லாம் செய்யலாம் யோசிக்கலை நேரம் இல்லை பேச கண்ணதாசன் வாழ்க்கையை சொல்லலாம் ஜாலியா சொல்லலாம் கேட்கற நேரத்தில் நல்லா இருக்கும் கண்ணதாசன் என்ன அற்புதமான மனுஷன் தெரியும் அவங்களுக்கு இந்த பிளஸ் டூ ஸ்டூடெண்ட்ஸுக்கு இப்போ தான் நாங்கள் பேசி வந்தோம் நான் அவர்கள்லாம் அவங்க நான் இப்பவும் சொல்றேன் எல்லாருக்குமே சொல்றேன் நேரத்தை பயன்படுத்து நேரத்தை கோட்டை விட்டவனால வேறு எதையுமே பெற முடியாது நீ எனக்கு தெரிஞ்சு உலகத்திலேயே கடவுள் தான் பெரிய கம்யூனிஸ்ட் எப்படிங்கிறீங்களா ஏன்னா அவர் தெளிவாக இருக்கார் கலெக்டர் நிறைய வேலை உள்ளவங்கிறதுனால அவருக்கு 28 மணி நேரம் டைம் தரல ஒண்ணுமே இல்லாத ஒரு பய சும்மா தானே வெட்டி பய கிடக்கிறான் போ என்று அவனுக்கு 2 மணி நேரம் தரல ஏன் கடவுள் கலெக்டருக்கு கொடுத்த அதே 24 மணி நேரத்தை இவர் வெட்டி பயலுக்கு ஏன் கொடுத்தாரு எனக்கு கடவுள் யோசிக்கிறான் ஒருவேளை இந்த வெட்டி பய நாளைக்கு முன்னேறணும்னு ஆசைப்பட்டால் அவனுக்கும் நேரம் வேண்டும் இல்லையா என்று கருணையோடு தரைப்பட்ட நேரம் இல்லையா அந்த நேரம் நேரம் கண்ணதாசன் போய் ஜோசியக்காரன் கை நிட்டினாயோ ஜோசியத்தை பார்த்து விடுறான் கண்ணதாசன் ஜோசியக்காரன் பார்த்தான் ஜாதகத்தை கட்டத்தெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தா கண்ணதாசன் செத்துருவாரம் தெரியுது கட்டத்தில் ஜாதகத்தை கொடுக்கும்போது கண்ணதாசன் வயசு 52 ஜோசியக்காரன் எல்ல சொன்னானே இன்னும் 4 வருஷம் தானே வாழ்க்கை 56ல இங்கே மரணம் எவனுக்காவது சாகுறது பிடிக்குமா பிடிக்காது
கண்ணதாசன் மூஞ்சியெல்லாம் இருந்து அவர் கொண்டாடுவார் வாழ்க்கையை. கண்ணதாசன் வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா கொண்டாடுவார் வாழ்க்கையை. அது ஒரு டைப்பான ஆள், அவர் போய் சாப்பிடுவார் எல்லாரும் தெரியும், அதனால எல்லாம் புரட்டுறாங்க. கண்ணதாசனுக்கு தான் அடித்தா கவிதை வரும், நமக்கு வாந்தி தான் வரும். எதுவும் வராது, அதெல்லாம் வேண்டாம், விட்டுருங்க, கெட்ட பழக்கம் அதுக்குள்ள வரல. உண்மையாகவே ஜோசிக்கரஞ்சன் உடனே கண்ணதாசன் பதறி போயிட்டார். ஆனால் சொன்னார், என்ன சில்லடா நான் 60 வயசு இருந்திருப்பேன் அப்படின்னாரு. அவன் சொல்லிட்டான், இந்த பார் நீ வேணா பாட்டு கட்டிக்காரனா இருக்கலாம், நான் ஜோசியத்தில் கட்டிக்காரன், உனக்கு நீ 52 அண்ணே 4 வயசு 56 அவுட் அப்படின்னாரு. இவர் விடலை, 60 இருப்பேன் அப்படின்னாரு. வாத்தியமே இல்லை அப்படின்னா, இவர் எப்படி தெரியுமா அப்படின்னா, எப்படின்னா அவன் சொன்னாரு, என்னைக்கு நீ இன்னும் 4 வருஷம் தான் இருக்குன்னு சொல்லிட்டியோ இன்னைக்கே முடிவு பண்ணுறேன், நான் தினசரி காலையில் 7 மணிக்கு எழுந்திருக்கிறேன், நான் இப்படி சொன்னதுனால இன்னி காலையில் 3 மணி 4 மணிக்கு எழுந்திருக்க போகிறேன், இதன் மூலம் ஒரு நாள் நான் 3 மணி நேரம் அதிகம் வாழப்போகிறேன் என்று அர்த்தம். நீ ஒரு நாளைக்கு 3 மணி நேரம்னா 7 பெருக்கு மாப்பிள்ள 14 என்ன ஒன்று யோசிச்சுக்க, 7 பெருக்கினதை 4 பெருக்கினா மாதம், மாசத்தால் வந்ததை 12 பெருக்கினா வருஷம், வருஷத்தில் வந்ததை 4 பெருக்கினால் என் இனிய நண்பனே நான் 56 வயதிற்குள்ளேயே 60 ஆண்டுக்கான வாழ்க்கையை வாழ்ந்துவிடுவேன் என்று கண்ணதாசன். அந்த தெம்பு மனசில் இருந்ததுனால தான் அவனால் ஜொலிக்க முடிந்தது. ஒரு இளைஞன் எப்போது பேசப்படுகிறான் என்றால், தன் பொழுதையெல்லாம் தொலைத்து கழித்தவன் ஒரு நாள் இந்த உலகம் பேசாது, ஆனால் தான் வாழ்கிற பொழுதுகளையெல்லாம் எவன் மிக அற்புதமான செயல்களால் தீர்மானிக்கிறவனோ அவன் மட்டும்தானே உலகம் பேசுது. கண்ணதாச வாழ்க்கை தானே, கண்ணதாசன் பாட்டு எழுத போறாரு ஒரு படத்துக்கு, நெஞ்சூரர் ஆலயம், நான் ரொம்ப ரசித்து சொன்ன செய்தி இது, பாட்டு எழுத போய் கொஞ்சம் பாட்டு படுத்துறாரு, நேரம் இல்லை பேச, எம்எஸ் சுத்திரம் குட்டியில் வந்து ரெடி ஆகிட்டாரு டியூன் போடுறதுக்கு, ஆளுநர் சாய கண்ணதாசன் சாஞ்சிட்டாருட்டாங்க, எழுப்புறாங்க என்னன்னாரு, அண்ணே எல்லாரும் உட்காந்துருக்காங்க வாங்கினே அப்படிங்கிறான். கண்ணதாசன் அப்போ தான் குளிச்சு பார்த்து குளிச்சு குளிச்சு ரெடி ஆகுறாரு, அதுக்குள்ள ஒருத்தமே எம்எஸ் கிட்ட சொல்லிட்டான், அண்ணே அந்த ஆள் படுத்துட்டாருங்க எம்எஸ்சி, ஐயோ ஐயோ அப்படின்னாரு. ஒருத்தமையில் அப்படியே கண்ணதாசன் சொல்லிட்டாங்க, அண்ணே அந்த ஆள் தலையில் அடிச்சுக்கிட்டேன். நம்ம ஊர் நல்லவெல்லாம் நிறைய பேர் இருப்பான், எவனாவது ஒத்துமையாக தான் எனக்கு புரியவே புரியாது சொல்லிட்டான். கண்ணதாசன் மிரண்டான், ஏய் எம்எஸ் விஸ்வநாதன் அப்பா என்ன பார்த்து செஞ்சாரு அப்படின்னாரு. ஆமண்ணே விஸ்வாஸ் செஞ்சான், ஆமண்ணே இரு குளிச்சு குளிச்சு சட்டையெல்லாம் மாற்றிக்கிட்டே பட்டு சட்டை பட்டு வெளியே வந்தா எம்எஸ்சி உட்கார்ந்துருக்காரு போவோமா. கண்ணதாசன் அமைதியா, என்னப்பா சிச்சுவேஷன் அப்படின்னா, நெஞ்சுருவாலயம் படம் நீ பார்த்தது இல்லையா, இன்னும் கவலைப்படாதீங்க, கேடிவியில் முதல் முறையாக போடுவாங்க பார்த்துக்கலாம், ஒன்றும் பெரிய வரலாற்று படி இல்லை போட்டுருவாங்க. ஆமாம், என்னென்னா அந்த படத்தில் ஒரு காட்சி, அற்புதமான காட்சி, உண்மையாகவே ஸ்ரீதரை நீங்கள் புரிஞ்சுக்கணும். எல்லாரும் தமிழ் சினிமாவில் வேறு வேறு டேரக்டரை பற்றியே பேசிட்டு ரொம்ப ஸ்ரீதரை பேச மாட்டேங்கிறாங்க. உண்மையாகவே தமிழ் சினிமாவில் ஸ்ரீதர் செய்த பல புதுமைகள், பேசப்பட வேண்டிய புதுமைகள். ஒரே வீடு ஹாஸ்பிட்டல் படம் எடுத்தா நெஞ்சுருவாலயம், ஒன்றும் இல்லை புரட்சிகரமான கருத்து. அந்த கருத்து ரெண்டு, ஒரு புருஷன் பொண்டாட்டி, புருஷனுக்கு கேன்சர் வந்துடுது, ஆஸ்பத்திரியில் சேர்க்குறா, ஆஸ்பத்திரிக்கு வந்த பிறகு தான் தெரியுது அந்த ஹாஸ்பிட்டல் டாக்டர் வந்து இந்த பொண்ணுடைய பழைய காதலன். ரெண்டு பேரும் பேசிக்கிறத புருஷன் பார்த்துறேன், பார்த்த உடனே இவர் என்ன தோணுது, பொண்ணுடைய கூட சொல்கிறாங்க, பாருங்கப்பா நான் கேன்சர் செத்தாலும் செத்துருவேன் அப்படின்னு, செத்தன்னா நீ விதவையாக கூடாது, அதற்கு பதிலாக உன்னுடைய பழைய காதலையே திருமணம் செய்து கொள் என்று பேச வைத்தவன் ஸ்ரீதர் என்பதை மறந்துடாதீங்க சொல்கிறான். இதெல்லாம் விடுங்க, இந்த காட்சியில் என்ன வேணும் சிச்சுவேஷன் பார்த்தோம்னா, விஸ்வநாதன் சொல்றாரு இப்படி ஒரு தமிழ் பெண்ணால் காதல செய்தியை கேட்க முடியுமா, புருஷன் உயிரோடு இருக்கான், புருஷன் வாயாலே நான் செத்து போனான், உன் பழைய லவ்வரை கல்யாணம் பண்ணிக்கன்னு சொன்னார், அந்த பொண்ணு மனசு எப்படி பதட்டப்படும்னே, அதுக்கு ஒரு பாட்டு வேணும் டியூன் அப்படின்னா. எதுவுமே கண்ணதாசன் காதல ஏறுங்க, தலையில் அடித்தது மட்டும்தான் நினப்பிடல நீங்க, அதான் நிற்கிது ஒரு மனசுக்குள்ள, பாட்டு போட்டான் போட்டுக்கிடாங்க டியூன் பண்ணாங்க ஆரம்பிச்சான் கண்ணதாசன். சொன்னது நீதானா சொல் 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 என்னுயிரே, நல்ல விஸ்வநாதன் கண்டு அழு, அவன் புரியுது யார சொல்றான். ஆனா சுத்தி இருக்கலாம் கன்ஃபியூஸ் ஆகிறான், கேட்டா இந்த அழுகிறான். அடுத்தவருக்கு போனான் கண்ணதாசன், சம்மதம் தானா ஏன் 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 என்னுயிரே மூடிட்டாங்க. ஆனா இவர் விடல, தொடர புத்தி தொடர தலையில அடிச்சு தொடர,
ஆமா என்றால் நான் ஒரு பாடலாசிரியன் நீ ஒரு மியூசிக் டைரக்டர் நம்முடைய காம்பினேஷன் உலகத்தையே ஜெயிக்குது நீ போய் இப்படியா பண்ணிட்டேன்னு சொல்லணும் அவரு சொல்றாரு இன்னொரு கைகளிலே யார் யார் நானா எப்படி இன்னொருத்தன் போய் என்ன பாடல சொல்றியாடான்னு கேட்கணும் நீங்க தெய்வத்தின் மார்பில் சூடிய மாலை தெருவினிலே விழலாமா தெருவினிலே விழுந்தாலும் வேறொரு கை தொடலாமான படம் ஜெயிச்சுதுடா படம் ஜெயிச்சுது நீங்க உண்மையா சொல்றேன் எந்த தொழில் செஞ்சாலும் எந்த தொழில் செஞ்சாலும் வெறும் சம்பளத்துக்காக செய்யாமல் எவன் மன நெகிழ்ச்சியோடு செய்கிறானோ அவன்தான் காலம் கடந்து பாராட்டப்படுவான் போற்றப்படுவான் என்பதை ஜெயிச்சு மறக்காது நான் நிறைவாக தீர்ப்பு சொல்றேன் இந்த இளைஞன் யாரு இவன் வெறும் வருத்தப்படாத வாலிபனா தீயாய் வேலை செய்யற குமாரா என கேட்டால் நண்பர்களே வருத்தப்படாத வாலிபன் கூட நான் யார சொல்ல புரியுதா உங்களுக்கு அவன் தீயாய் வேலை செய்திருந்தால் மட்டுமே ஜெயித்திருப்பான் என்பதை நீங்கள் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும் ஞானதோட சிவகார்த்திகை எனக்கு ஒரு ரேங்க் கொடுக்குறான் இன்னைக்கு கல்லூரி பெண்கள் மத்தியில இன்னைக்கு விஜய் அஜித்துக்கு மேல சிவகார்த்திகை நான் இங்க டேட்டாஸ்லாம் நம்புறதில்லை இதெல்லாம் தனி கதை அது சொல்ல வரல ஆனால் சொல்லப்படுகிறார் என்றால் சிவகார்த்திகேயன் கூட தன்னுடைய வேலைகளை திறம்பட செய்யாமல் போயிருந்தால் எப்படி முன்னேறி இருக்க முடியும் என்று யோசிச்சு பாருங்க நீ ஏதோ சினிமா நடிகர் அப்படி இப்படி நினைக்க வேணாம் ரஜினிகாந்த் போய் கேள்வி கேட்டாங்க ரஜினிகாந்த் கோச்சடையான் ரஜினி கேட்டான் மிஸ்டர் ரஜினிகாந்த் நீங்க மட்டும் சூப்பர் ஸ்டார் போயிருந்தா என்ன ஆயிருக்கீங்கன்னா எவ்வளவு பெரிய கொஸ்டின் அந்த கொஸ்டின் இந்த கேள்வி எதிர்கொள்வதற்கு எவ்வளவு பலம் வேணும் முதல்ல கேக்குறான் நீ சூப்பர் ஸ்டாராக போயிருக்க என்ன ஆயிருப்ப ரஜினி சிரித்துக்கிட்டே சொன்னார் பதில் ஒரு செயல நண்பனே நான் சூப்பர் ஸ்டார் ஆகாமல் போயிருந்தால் கூட இந்தியாவிலேயே வேகமாக டிக்கெட் கொடுக்குற கண்டக்டராக நான் தான் இருந்திருப்பேன் என்று ரஜினி பதில் சொன்னார் அப்போ ரஜினி ஒரு பெரிய ஆன்மீகவாதிகள் தன்னை பற்றி தெரிந்து கொள்வது பற்றி பேசுறாங்கல்ல அதற்கு நிகராக ரஜினி தன்னை பற்றி தெரிந்து வைத்துக் கொண்டிருந்தார் என்று அர்த்தம் இதற்கு அர்த்தம் அப்போ நண்பர்களே இந்த இளைஞர்களை யோசித்து யோசிக்க என்னுடைய பார்வையில் படுவதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான் உண்மையாக சொல்கிறேன் நல்ல மேடை நல்ல நிகழ்ச்சி சூழல் ஒன்றும் நல்லா இல்லை ஒரு இளைஞனை சுற்றி இருக்கிற வாழ்க்கை சூழல் இருக்கே அது ஒன்றும் அவ்வளவு நல்லா இல்லை யானை நிற்க முடியாம தவிக்கு இவர் என்ன பண்றாரு கிட்ட ஓபன் பண்ணி அந்த வெட்டரி டாக்டர் யூஸ் பண்ணுவாங்கல்ல அந்த மருந்து செலுத்துறதுக்கான ஷூட் பண்ற துப்பாக்கி அதனால காது வீட்டில் அடிச்சவன யானை மயக்கம் வருது லேச கறங்குற யானை நாலு தப்புடி எடுத்து வச்சு தரையில விழுகாம தண்ணியில போய் விழுது முச்சாலித்தனமா இப்போ இவர் என்ன செய்யறாரு கையில என்ன கத்தி எடுத்து அந்த காலை கீறுறாரு கீர்னா அப்படி கொடம் கொடம் கொடமா சீழ்ந்து ரத்தமா கொட்டு இவர் இந்த ரத்தம் வந்த பிறகு என்ன பண்றாரு கையை உள்ளார விட்டு அப்படி முட்டிக்கு இழுத்தா உடஞ்ச பீர் பாட்டில் யாரோ நம்ம நல்லவன் பீர் அடிச்சுட்டு உடஞ்ச பாட்டில் போட்டதுல யானையோட காலில் கொத்தி உள்ளார போயிருக்கு இவர் சொல்றாரு ஆபீசர்ட்ட நம்மளால தடுக்க முடியாது பீர் அடிக்கிறத ஆனா உன்னுடைய ஆளுகைக்கு உட்பட்ட காட்டில் தண்ணி அடிச்சு அடிச்சு போறாங்க எவனாவது பாட்டில் கீழே போட்டான்னா அவனை நீ கைது செய்ய வேண்டும் என்று இவர் சொல்றாரு இந்த பையனுக்கு இவருடைய சின்சியாரிட்டி ரொம்ப பிடிக்குது இவர் எவ்வளவு நேசிக்கிறார் காட்டன் புரிஞ்சுக்கிறான் கதை இப்படி போயிட்டு இருக்கு இந்த பையன் என்ன பண்றான் எங்க ஆபீசர் இந்த ஆள் இவ்வளவு எக்ஸலண்டான மனுஷனா இருக்கானே இவ்வளவு சிறந்த ஆளா இருக்கானே இவனுக்கு ஒரு பத்மஸ்ரீ விருது கிடைச்சா நல்லா இருக்குமேனு யோசிக்கிறான் உடனே என்ன பண்றான் அவனுடைய பேட்ச்மேட் பல பேர் டெல்லியில இருக்கான் அவங்களோட லாபி பண்ணி இவருடைய நன்மையெல்லாம் சொல்லி இவருக்கு ஒரு டாக்டர் கேக்கு ஒரு பத்மஸ்ரீ வேணும்னு ட்ரை பண்றான் ஒரு நாள் இவருக்கு ஒரு செய்தி வருது ஒன்றும் ஒரி பண்ணாதரா நீ சொன்ன சாரு நானும் நெட்ல பார்த்தேன் அவரை பத்தி அவருக்கு பத்மஸ்ரீ கிடைச்சிரும் போல இருக்கு நான் மினிஸ்டர்கிட்ட பேசிட்டேன் அப்படின்னா மினிஸ்டர்கிட்ட பேசிட்டேன் அப்படின்னா இவன் மனசுல ஒரு சின்ன கணக்கு போடுறான் இது பத்மஸ்ரீ வர்ற அன்னைக்கு இவர்கிட்ட சொல்லக்கூடாது அதுக்கு மாற்றா செய்தி வரும்போது அவரோட நம்ம இருக்கணும் அவர் என்ன ரியாக்ஷன் இருக்கார் எப்படி சந்தோஷப்படுறான்னு பார்க்கணும் இவ்வளவு சிறந்த மனுஷனுக்கு செய்ய போகுதே என்று நினைச்சுக்கிட்டு வெயிட் பண்ணிட்டே உட்கார்ந்துருக்கிறான் இந்த பையன் செய்தி 7 மணிக்கு வரணும்னா ஒரு 6:45 மணிக்கு ஒரு போன் வருது அவன் ஃப்ரெண்டு டெல்லியில் போன் பண்றான் ஆபீசருக்கு மாப்பிள்ள கவுத்துட்டாங்கடா என்னடாச்சு லிஸ்ட்ல மாத்திட்டாங்கடா கடைசியில அந்த ஒடிசி டான்சர்
அந்த மினிஸ்டரோட சொந்தக்கார பொண்ணு போல இருக்கு, அதை கொடுத்துட்டாங்க நம்மளும் இல்லை அப்படின்னு இந்த பையன் மூஞ்சி சிரித்து இவர் கரெக்டா கேக்குறாரு, என்ன மூஞ்சியெல்லாம் வாடிடுச்சு வரும்போது மகிழ்ச்சியா இருந்த அப்படிங்கிறாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை சார் அப்படிங்க. அந்த நேரம் வாசல் ஒரு இப்போ நல்ல ஒரு 7-7.5 மணி நைட்டுன்னு வச்சுங்களேன், அரவம் சத்தம் கேட்குது. போய் பார்த்தா ஒரு குட்டி யானை நம்பிக்கிட்டே நிற்குது. இவர் யானையை பார்த்துட்டு என்ன சங்கர் எங்க வந்த அப்படிங்கிறாரு. இவன் மிரண்டான், என்ன சங்கர் எப்படி சார் பேர் வச்சு கூப்பிடுறீங்க? அவன் சொன்னாரு, உனக்கு உன் ஃப்ரெண்டு தெரியுங்களே, எனக்கு என் ஃப்ரெண்டு தெரியும் அப்படின்னா. சொன்ன உடனே அந்த யானையோட காலை பார்த்து அது எவனோ ஒரு பாவி போட்டு பீர்பாண்டு குத்திருக்காங்க. இவர் கையால பிடிங்கிட்டு அந்த துணியால கட்டிட்டு அதை தும்பிச்சு கட்டி தட்டி கொடுத்துட்டு போங்கிறார். கௌனிய கதை தான் போங்கிறார். யானை குட்டி யானை திரும்பி போன உடனே புதருக்குள்ள இருந்து 8 யானை எட்டி பார்க்கணும். யானை எல்லா நேரங்களும் கூட்டமாக தான் வரும், மறந்துடாதீங்க. நம்ம என்னமோ யானையை ஒரு பெரிய விரோதி மாதிரியோ அதை நம்மளை துரத்துறதா நினைச்சிட்டு இருக்கோம். விடுங்க, எட்டி பார்த்து என்ன செய்யுது, 8 யானை 10 யானையும் தும்பிச்சுக்கு தூக்கி ஒரு பிளிரல் ஆஹான்னு சொல்லுது. அதாவது அந்த டாக்டருக்கு நன்றி செலுத்துவதை போல இந்த பையன் மனசுல நினைச்சுக்கிறான் ஒரு அரசாங்கம் தருகிற பத்மஸ்ரீயை விட அறிவில் குறைந்ததாக நம்பப்படுகிற யானை தருகிற வாழ்த்து உயர்வானது என்று இந்த பையன் உணர்றான். நண்பர்களே, இத்தகைய இளைஞர்கள் இருக்கும் வரையிலும் இன்னால் தெரிந்து கொண்ட அளவுக்கு சொல்கிறேன், இவ்வளவு நல்ல இளைஞர்கள் சூழ்ந்திருக்கிற நாட்டில் எவ்வளவோ சமூக துன்பங்கள் நடந்தாலும் கூட இந்த இளைஞன் யாரென்றால் ஒரு கவிதைதான் தீர்ப்பு. ஒரு அற்புதமான கவிதை சமீபத்தில் படித்தேன், நிழல் தர முடியா பனைமரம். பெரிய ஆலமரம் மாதிரி நிழல் தரணும் நியாயமா, தர முடியல பனைமரத்தால. உங்களுக்கு புரியுதுல்ல, நிழல் தர முடியா பனைமரம் உணர்ந்து உலர்த்தியது ஓலையை விசிறியாய். அதாவது பனைமரத்துக்கு ஒரு பெரிய ஆலமரமாக நிழல் திரட வேண்டும் என்ற ஆசை இருந்தாலும் கூட தர முடியாத தோல்வியை அப்படியே ஏற்றுக்கொண்டு ஒதுங்காமல் தன்னால் முடிந்த ஓலையை விதித்து அதை ஒரு விசிறியாய் கொடுத்துச்சுல்ல, அந்த ஆலமரம் போல இருக்க வேண்டிய இளைஞன் சூழலால் இன்று பனைமரமாக மாறியிருக்கிறான் என்பது உண்மையானாலும் கூட அவன் விசிறி தருகிற காரணத்தால் நான் சொல்கிறேன், அவன் அந்த விசிறி ஆக இளைஞன் இருக்கிறான் என்பதற்கு கண்முன் உதாரணம் உங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர் என்பதையும் சொல்லி நிறைவாக சொல்கிறேன். 1000 குற்றங்கள் சொன்னாலும் என் தேச இளைஞன் அவன் வருத்தப்படாத வாடிவதில்லை, அவன் தீயாய் வேலை செய்யும் குமார்தான் என சொல்லி நாங்கள் விளைபெறுவோம் வாய்ப்பு. தேசக்குடி ஏற்றப்படுது பல இடங்களில், நான் எல்லா இடத்தையும் சொல்லலை, எல்லா சில இடங்களில் தேசக்குடி ஏற்றும்போது எப்படி ஏற்றப்படுது, நான் மீண்டும் சொல்கிறேன், எல்லா இடத்தையும் சொல்லலை, சில இடத்தையும் சொல்கிறேன், எப்படி ஏற்றப்படுது, கொடிக்கயிறை அவர் அவுக்குறார், யாரோ ஒருத்தர் முக்கியமானவர் அவுத்தா தேசக்கொடி ஏற்ற கூட அவருக்கு ஒரு சின்ன சோம்பல், அவுத்த கொடி இன்னொருத்தரை கொடுக்குறாரு, முழு கொடி அவன் தான் ஏற்றுறான். நான் தெரியாமல் கேட்கிறேன், அப்பா ஒரு கயிறை இழுத்து தேசக்கொடி இழுப்பதற்கு இவ்வளவு சிரமப்படுறியே, இந்த கொடியை ஏற்றுவதற்கு ஒருத்தன் செக்கை இழுத்தான் என்பதை நீங்கள் யோசிக்கணும்னு தெரியாமல் கேட்குறேன். ஒரு நல் பக்கம் தேசம் திரும்ப வேண்டாமா தெரியாமல் கேட்குறேன். தேசத்தை சுற்றி நீ எப்படி இருக்கு, நாடு பற்றிய பிரச்சனை எப்படி இருக்கு, ஏதோ சேரன் இயக்குனர் சேரன் முழு உரத்துக்குள்ள நான் போகல, அவர் பொண்ணு ஒரு பையன் லவ் பண்ணுறா, நிஜமாவே சரிதான் காதல் சரி, காதலை தவறென்று அறிவுள்ள எவனும் சொல்ல மாட்டான், காதல் உயிரின் இயற்கை பாரதி சொன்னான், விட்டுருங்க காதலிக்கிறார். ஆனால் அந்த பையன் சரியில்லைன்னு பெத்த அப்ப சேரன் நினைக்கிறான். இந்த விவாதத்துக்குள்ள நான் வரல, ஆனால் இப்படி தப்பு பண்ணிட்டாலே தான் பெத்த பிள்ளை ஒரு தப்பான பையனை சூஸ் பண்ணிட்டாலேன்னு சொல்லு, சேரன் கதறி கதறி அழுகிறானே சேனல்ல சுத்தி எல்லா சேனலும் போட்டோ எடுக்குது சேரன். ஆமா சேரன் குமுறுறாரு குமுறுறாரு, அது ஒன்றும் நடிப்பல்ல, ஏன்னா சேரனுக்கு அவ்வளோலாம் நடிக்க தெரியாது, அதுக்குள்ள வரல உண்மையாவே. எனக்கு என்ன அந்த பிரச்சனை என்ன இல்லை, ஒரு அப்பன் 19 வயசு வளர்த்த அப்பன் அழுகுறான், அந்த பொண்ணு ஜஸ்ட் லைக் தட் சிரிச்சுக்கிட்டு போறாய்டா. என்னால் இன்னைய வரைக்கும் ஒரு நானும் பொம்பளை பிள்ளை பெற்றாரன், எனக்கு இன்ன வரைக்கும் அது எனக்கு புரியவே இல்லை, ஏன்னு மெல்ல மெல்ல யோசிக்கிறேன், ஏன் 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 யோசிக்கிறேன். எனக்கு அப்போ தான் மனசு ஒன்று படுது, நான் வந்து சின்ன அப்பா இதாக இருந்த போது எங்கள் அப்பா எனக்கு பேனாகி விட்டார்,
அப்பல இங்கு பென் நீ வந்து இங்கர் இழுத்து பேனாக்களை விடணும் எவ்வளவு ஜாக்கிரதையா விட்டாலும் வலிச்சிடும் அது அப்ப நாங்க என்ன பண்ணுவோம் அந்த பேனாவை நூல்லாம் சுத்தணும் சுத்தி டைட் பண்ணி இலிக்காக இருக்க கையில இங்க எங்க அம்மா திட்டம் ஏ கலடா கைய அப்படிங்க பைப் தண்ணி தொடர்ந்து விட்டு எவ்வளவு தேய்ச்சாலும் இங்கு போவாது நான் யோசிச்சு பாக்குறேன் நான் சின்ன பயலா படித்த காலத்தில் கையில் இங்கு இருந்தால் நான் படித்தவன் இன்னைக்கு கையில் இங்கு இருந்தால் அவன் படிக்காதவன் மறந்துடாதீங்க தயவுசெய்து மறந்துடாதீங்க நான் பேனாவை பத்திரமா வச்சுக்கிட்டேன் நான் ஒன்றாம் கிளாஸ்லேருந்து எஸ்எல்சி படிக்கிறதுக்கு நாலு பேனா அஞ்சு பேனா எங்கள் வீட்டில் வாங்கி கொடுத்தது பத்திரமா ஜாமன் பிராக்ஸ் வச்சுக்கோ ஆமாம் புஸ்தகத்துக்குள்ள மயிலிறகெல்லாம் வச்சுக்கோம் அது குட்டி போடும் நம்பணும் குட்டி போட நம்பணும் அந்த நம்பிக்கை மூட நம்பிக்கை அல்ல மயிலை நேசிக்க வேண்டும் என்று எனக்கு அது கற்றுக் கொடுத்தது என்பதை மறந்துடாதீங்க ஆமா நாலு பேனா இன்னைக்கு பேரனுக்கு நான் பேனா கொடுக்குறேன் ரெண்டு ரூபா பேனா பால் பேன் எழுதும் போதே தூக்கி வைக்கிறான் போர் அடிக்கிறதா தான் கொடுக்குறான் ஏன் யூஸ் அண்ட் த்ரோ தோ பிஸ்கட் பிளேட்டு யூஸ் அண்ட் த்ரோ தோ பாட்டில் யூஸ் அண்ட் த்ரோ இதோட வளர்றாங்க பிளேட் யூஸ் அண்ட் த்ரோ பாட்டில் யூஸ் அண்ட் த்ரோ பேனா யசந்திரம் சேர பிரச்சனை இல்லை அப்பனும் ஈசந்திரம் இது என்ன மாற்றம் அது என்ன சரி இது நம்மாழ்வார் என்ன பேசினார் நல்லா சொன்னார் சாதி குணசேகரன் என்ன பேசுற நம்மாழ்வார் ஏன் நம்மாழ்வார் ஃபாஸ்ட் ஃபுட்டுக்கு எதிராக போராடினார் ஸ்லோ ஃபுட் கல்ச்சர் அவர் சொன்ன விஷயம் அது ஸ்லோ ஃபுட் கல்ச்சர் மெதுவாக சாப்பிட்றான் அப்படின்னா ஏன் என் ஊரில் இருக்கிற தானியங்கள்லாம் கேவலமானதாடா ஏன் என் ஊரில் தானியத்துக்கு மக்காச்சோளம்னு பேர் வச்சிருக்கிறான் ஒரு தானியத்துக்கு என்ன அர்த்தம் இருக்கிற தானியங்களில் எவ்வளவு நாள் இருந்தாலும் அது மக்காது என்பது அவனுக்கு புரிஞ்சிருந்துச்சுன்னு அர்த்தம்தான் என் ஊரில் கும்பாபிஷேகம் நடத்தும் போது கலசத்தில் என்ன வச்சிருக்கிறான் என்ன வச்சிருக்கிறான் கலசத்தில் எந்த கோயிலானாலும் சரி அது தெரு கோயிலானாலும் சரி திருக்கோயிலானாலும் சரி என்ன வச்சிருக்கான் கலசத்தில் எவனும் வைரம் வடிவுரிய தங்கம் வைக்கிறது இல்லை மாப்பிள்ள அதெல்லாம் வைக்கிறது இல்லை கலசத்துக்குள்ள என்னது வைக்கிறான் வெத நெல் வெத தானியம் வெத கம்பு வெத சோளம் ஏன் வச்சான் தமிழன் கலசத்தில் இதை அவ்வளோ முட்டாளை நான் பார்த்தேன் தெரியாமல் கேட்குறேன் ஏன் வச்சான் தெரியுமா உனக்கு ஏன் தெரியுமா அவனுக்கு அவன் ஊரில் அவன் வீடு மண் வீடு கூரை வீடு அவன் ஊர்லேயே பெரிய கட்டடம் கோயில் தான் காமன் ப்ராப்பர்ட்டி அது அந்த கோயில் உயரமானது கோபுரம் ஒவ்வொருத்திலும் உயரமானது கலசம் அந்த கலசத்தில் வித நல்ல வித தானியங்களை வைத்தால் அடுத்த ஆண்டு இயற்கை சீற்றம் எது வந்தாலும் வேளாண்மைக்கு வேறு எவனிடமும் கையேந்தாமல் தானே விதைக்க முடியும் என்கிற பேரழிவு தமிழனுக்கு இருக்கு மறந்துடாத ஏதோ கட்டியிருக்கிறான் கல்லணை எங்கள் திருச்சியில் கல்லணை நம்ம கல்லணை அது காலையில் சொன்ன ரோவரில் பேசும்போது கல்லணை நீ தினமும் யோசிச்சு பாருங்க எவனாவது ஒரு அணைக்கு கட்டப்பட்ட பொருளான பேர் வச்சுருக்கானா வச்சுருக்கானா மேட்டூர் டேம்ன்றோம் ஏன் மேட்டூரில் இருக்கு மேட்டூன்றான் முல்லை பெரியார் ஏன் முல்லை பெரியார் நதிமீர் இருக்கு சாத்தனூர் டேம் ஊர் பேர் எனக்கு தெரிஞ்சு டேமுக்கு பேர் ஒன்று கட் இருக்கிற ஊர் பேர் வைப்பா இல்லைன்னா இருக்கிற நதி பேர் வைப்பா ஆனால் உலகத்தில் முதல் முறையாக ஒரு கட்டப்பட்ட பொருளால் ஒரு அணைக்கு பேர் இருக்குன்னா அது நம் கல்லணைங்கிறத மறந்துடாத இதை காற்றர் ஒரு இன்ஜினியர் ஆய்வு செய்கிறார் ஆர்த்தர் கார் இன்ஜினியர் ஆய்வு செய்கிறான் நேரமில்ல எனக்கு பேச அவங்க என்னது நம்ம பேர் வச்சாங்க என் கல்லணிக்கு நியாயமாக என்ன வச்சிருக்கணும் ஒரு டிரான்ஸ்லேட் பண்ணால் மொழி பேர்த்தா ஸ்டோன் டேம் பேர் வச்சிருக்கணும் இல்லை ராக் டேம்னு பேர் வச்சிருக்கணும் அப்படியெல்லாம் வைக்காமல் என்ன பேர் வச்சாங்க கிராண்ட் அணைக்கட்டுன்னு பேர் வச்சான் கிராண்டுங்கிற ஆங்கில சொல்லுக்கு அர்த்தம் என்ன அர்த்தம் பெருசுன்னு அர்த்தம் சிறந்ததுன்னு அர்த்தம் வியப்பூட்டுதுன்னு அர்த்தம் ஒரு கல்லால் செஞ்ச அணையை பார்த்துட்டு இந்த உலகத்தை ஆண்டதாக நம்பப்பட்ட வெள்ளைக்காரன் மிரண்டு போய் வியப்பூட்டுகிற பெரிய சிறந்த பொருள் படைத்த கிராண்ட் என்று சொன்னால் என் தமிழன் ஒரு இன்ச்சாவது வெள்ளைக்காரன் விட உயர்ந்தவன் என்பதை புரிஞ்சுக்க வேண்டாமணி அப்ப என்ன சொல்ல வர்றோம்னா இளைய தலைமுறைக்கு சொல்ல ஆள் இல்லை அதான் பிரச்சனை இளைய தலைமுறையிடம் சாலி முனசேன் கதறி கதறி சொல்றாருல பாரதி கவிதையை கேட்ட பிள்ளைகளுக்கு தெரியல சொல்ல ஆள் இல்லை ஒரு பக்கம் மீடியாக்கள் மிரட்டுகிற மிரட்டு ஒன்றுமில்லாதவனை பெரிய பிம்பங்களோடு காட்டுகிற முயற்சி இன்னொரு பக்கத்துல அற்புதமான வாழ்க்கையை கை கொண்டிருந்த தமிழ் வாழ்க்கை மெல்ல மெல்ல சிதைந்து சின்னாபனமாய் கொண்டே போவதை கண்ணார பார்க்கிற போது இந்த இளைஞன் என்ன செய்வான் என்று நான் யோசிக்கிறேன் இவனை தீயாய் வேலை செய்ய குமாரா அல்லது வருத்தப்படாத பாலிபனாய் யோசிக்கும் போது அவனுடன் தனி மனிதன் அல்ல
ஒரு சுற்றி இருக்கிற சமூகம் அவனை வடிவமைக்கிற போது அவன் என்ன கஷ்டப்படுவான் என்று நான் யோசிக்கிறேன். அப்போ தீர்ப்பாக சொல்ல வேண்டியது என்ன போனா, எவ்வளவு கஷ்டங்களையும் பார்த்த பிறகு சொல்கிறேன், நண்பர்களே இதோ இவ்வளவு புத்தகங்கள் அடுக்கப்பட்டிருக்கு, எனக்கு ஒரு நம்பிக்கையோடு நான் சொல்லிவிட்டு விடைபெறுகிறேன். ஒரு நல்ல கதை படித்தேன், நீங்கள் இந்த புத்தக கடைகள புத்தக திருவிழாவில் இலக்கியம் படிப்பது எதனால் நன்மைங்கிறதுக்காக சொல்கிறேன். தீர்ப்புக்காக ஒரு நம்ம கலெக்டர் இருக்கார்ல, அது மாதிரி ஒரு இளைஞனுக்கு ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் வேலை கிடைக்குது. நல்லா புரிஞ்சுங்க, ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் வேலைங்கிறது நல்ல வேலை, ஒரு பெரிய காட்டுண்ட அதிகாரி வேலைக்கு ஜாயின் பண்ணுறான். நான் தெரிஞ்சு சொல்கிறேன் கதையை, ஜாயின் பண்ணுறான். ஜாயின் பண்ணும்போது அந்த அதிகார தோரண கிரண்டோட போய் இறங்குறான். இறங்கி நல்ல ஆஃபீஸ் இன்சார்ஜ் எடுத்த உடனே அவனுடைய அவருடைய பிஏவை கூப்பிட்டு, அவருடைய கீழே இருக்கிற அதிகாரியை கூப்பிட்டு, இந்த காட்டை சுற்றி பார்க்கலாமான்னு கூப்பிட்றான். ஜீப் போகிறது, டிரைவர் புறப்படுறாரு, இல்லை ஏறி போகிறாங்க. ஜீப் பயணப்பட்டுக்கிட்டே காடுகள் எல்லாம் பார்க்குறான். இப்போ ரெண்டு யானை மேயுது, ரெண்டு நாய் ஓடுது, இவனுக்கு மனசுக்குள்ளே எல்லாமே தாழ்வியல் இருக்குன்னு படுது மனசுக்குள்ள. கொஞ்சம் தூரம் நெருங்கி போன உடனே ஒரு கச கச கசன்னு ஒரு கூட்டம், என்ன செய்கிற யாரா அது அப்படிங்கிறான். கூட இருக்காங்க தெரில சார், இல்லை சரி வண்டியை விடுக்கிட்டே அப்படிங்கிறான். வண்டி போகுது, நல்லா கவனிங்க, வண்டி போகுது. போக 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 ஒரு மாதிரி பேட் ஸ்மெல், ஒரு பயங்கரமான துர்நாற்றம் வீசுது. என்ன பண்ணுறான், மூக்கை பொத்திக்கிட்டு என்னப்பா அது அப்படிங்கிறான். இருங்க சார் பார்க்கலாப்ட்டு டிரைவரு அசிஸ்டண்ட்டு இவர் எல்லாம் இறங்குறாங்க. இறங்குனா ஒரு ப்ரௌன் கலரில் சகதி மாதிரி ஒரு சேர் மாதிரி ஒன்று இருக்குது, அதுக்குள்ளே ஒரு ஆள் நடுவில் நின்றுக்கிட்டு கையை ஒன்று கட்டிக்கிட்டு இருக்காங்க. சுற்றி நிற்கிற அஞ்சு பேர் கர்ச்சிப்பால மூக்கை கட்டிக்கிட்டு பேசாமல் நிற்கிறாங்க. இவன் நெருங்கின முன்னே இவனுக்கு அந்த நாட்டம் குடலை பிறடி ஆவுன்னு வாந்தி வருது. இவன் அந்த வாந்தி எடுக்கிற சவுண்டு போட்டான் பாருங்க, அந்த நடுவில் நின்று பிண்டி கிண்டிக்கிட்டு இருந்தார்ல அவர், கையை தூக்குனா இவ்வளோ நீளம் க்ளவுஸ் போட்டிருக்காரு, அந்த க்ளவுஸுக்குள்ள இவர் புழுவார். இவருக்கு இந்த பையன் யாருன்னு புரிஞ்சிருச்சு, யங் ஆஃபீஸர் புரிஞ்சு அந்த பிஏ கூப்பிட்டு, ஏப்பா அவரை இழைச்சிருந்த ரூம் கூட்டு போ, ஆஃபீஸ் கூட்டு போ அப்படின்ட்டார். இந்த பையன் மூக்கை டைட்டாக மூடிக்கிட்டு போகும்போது கேட்குறான், என்ன நடக்குதுங்க? நான் சொல்கிறான், அது ஒன்றும் இல்லைங்க, ஒரு யானை செத்து போச்சு, யானை செத்து போச்சு, செத்து போன யானை அழுகி போச்சு, அந்த அழுகின யானைச்சியே செத்துச்சுன்னு அவர் ஆய்வு பண்ணிட்டு இருக்காருன்னா. நல்லா தெரிஞ்சுங்க, அவர் பேர் டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி கே. இந்தியாவில் இல்லை, உலகத்தில் யானையை போஸ்ட்மார்ட்டம் செய்யலாம் என்று சொன்னவர் அவர்தான் ஒரு தமிழர். மறக்காதீங்க, இந்த பையனுக்கு இதுவே புதுசாக இருக்கு. ஆமாம், நேரம் இல்லை போய் என்ன செய்கிறா வீட்டுக்கு போனவுடனே இவனுக்கு இந்த கையில் புழு நின்றதெல்லாம் அப்படியே சங்கடப்படுது. போய் ஹார்ட் பேக்கில் சாப்பாட்டை திறந்தா சோரெல்லாம் புழு மாதிரி கண்டப்படுது. இவனுக்கு வாமிட் வர்ற மாதிரி இருக்குது, வாமிட் பண்ணிட்டு சாப்பிட முடியாமல் படுத்துறான். காலையில் எழுந்திரிச்சா எங்க ஆஃபீஸர், ஒரு ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர் அவன், ஏஞ்சா தலை கிண்ணுன்னு வலிக்குது. இந்த இவருடைய துணி ஒரு கீழே வேலை செய்கிறவரை கூப்பிட்டு, ரொம்ப தலை வலிக்குதுடா, ஏன் மாத்திரை வேணும் அப்படிங்கிறான். இவன் சொல்கிறான், வாங்க சார் டாக்டர் கேக்கிட்ட போவோம்னு. அவன் வெட்டரி டாக்டர், மறந்துடாதீங்க. இவர் கேட்குறார், என்னடா மாட் டாக்டரை கூப்பிட்றேன். இவன் சொல்கிறான், மாட்டுக்கு இவ்வளோ பெரிய மாத்திரை கொடுப்பார், உங்களுக்கு இவ்வளோ மாத்திரை கொடுப்பார், அவ்வளோதான் வித்தியாசம், வாங்க போகலாம் அப்படின்ட்டாங்க. இவன் டாக்டர் கேவோட வீட்டுக்கு போகலாம், ரெண்டு பேர் வண்டி இருக்குது. போனால் கவுனிங்க, போனால் வீடு எக்ஸலண்ட்டாக இருக்குது, சின்ன வீடு, வீடு பெருசு இல்லை, அழகான வீடு, சுத்தமாக இருக்கு. ஒரு சின்ன மூங்கில் டீப்பாய், ரெண்டு சேரு, இப்படி திரும்பினா இந்த புக் ஷெல் ஃபுல்லாக புக்கு, மில்டன்லேருந்து கம்பன்லேருந்து பாரதியிலேருந்து பாரதிதாசன் அடிக்க வச்ச புத்தகங்களை பார்த்து நினச்சிக்கிறான், இந்த ஆள் வெறும் வெட்டின் டாக்டர்ல போல இருக்கே, அதை தாண்டி இருப்பான் போல இருக்கே என்று நினச்சிக்கிட்டு இந்த பையன் உட்காந்துருக்கும் உள்ளே இருந்து குரல் கேட்குது, தம்பி என்ன சாப்பிட்ற அப்படின்னு. அவர் தெரியுது வந்திருக்குது யாருன்னு. இவன், சார் எனக்கு லெமன் டீ, இவர் பிளாக் டீல லெமன் தான் அப்படிங்கிறார். ஆமாம் அப்படிங்கிறான், லெமன் டீ வருது. அழகான கப்பு சுத்தமாக இருக்கு. தயவுசெய்து பொம்பளைக்கு தெரிஞ்சுங்க, சுத்தமாக இருக்கிற வீடு தான் அழகான வீடு. மனசில் வச்சுங்க, பெரிய அலங்காரங்கள் அழகல்ல. சரி, இந்த பட்டி கொடுத்தோன்னு குடிச்சிட்டு இருக்கும்போது ரெண்டு பேரும் பேசுகிறாங்க. சொல்கிறான், சார் எனக்கு இந்த காட்டை உங்களோட சேர்ந்து சுற்றி பார்க்கணும் போல இருக்குது அப்படிங்கிறான். ஏன்னா தெரிஞ்சவன்ல காட்டை. சரி, போகிறாங்க. போகும்போது ஒரு சென்னாய் ஒன்று குறுக்க வருது ரோட்டில். சென்னாய் நிற்கிற விதத்தை பார்த்து என்ன செய்ய, வண்டியை நிறுத்துங்கிறார். வண்டி நிற்கிது. சென்னாய்னா பையனுக்கு பயம், அது ரொம்ப டேஞ்சரஸ் அனிமல் அப்படின்னு. இறங்கி என்ன செய்கிறான், சென்னாய் பின்னாடி போகிறார். அந்த சென்னாய் குதிரைக்குள்ளே போந்து கொஞ்சம் தூரம் போனோடனே நடுவில் ஒரு திடல் இருக்குது. அந்த திடலில் இன்னொரு சென்னாய் அடிபட்டு தொடையெல்லாம் பேர்ந்து கிடக்கு. இவருக்கு அப்போ தான் புரியுது, இந்த சென்னாய் தன்னை கூப்பிட வந்திருக்கு என்று. என்ன செய்கிறார், துணியாக இந்த சென்னாயோட தொடையை கட்டிட்டு அதை அனுப்புறாரு. இவன் இதெல்லாம் ஜீப்பில் மேலுன்னு பார்த்துட்டு இருக்கான்.
இவர் வர்றார், வந்தவனை கேட்கிறாரு, இவன் கேட்கறான் என்ன சார் அதுங்கிறான் சொல்றாரு. அந்த சின்ன ஏதோ கடிச்சிருச்சு, அதுக்கு துணியை வச்சு கட்டின, இவன் கேட்கறான் ஏ சார் துணியை வச்சு கட்டினா போதுமா, ஒரு ஆன்டிசெப்டிக் கிரீம் தர வேண்டாமா, அதான மனுஷ புத்தி. அவர் சொல்றாரு காட்டு விலங்குக்கெல்லாம் ஆன்டிசெப்டிக் கிரீம் தடவுறதுன்னா காட்டுக்குள்ள 2 கிலோமீட்டர் நடுவில் ஒரு ஜிஹெச் கட்ட வேண்டியிருக்கும், பேசாமல் என்று சொல்லிட்டு வண்டி போயிருது. கொஞ்ச தூரம் போனால் ஒரு யானை ஒன்று ஒரு மரத்து மேலே சாஞ்சி நிற்குது. இவர் பைனாக்குள் அட்ஜஸ்ட் பண்ணி யானையை பார்க்குறே சாஞ்சிருக்குன்னு, அது காலை இத்தோ தண்டு வீங்கிது. யாரு யானைக்கு? இவர் சொல்கிறார் பையன் பாடுறாங்க பார்க்குறான், பார்த்துட்டு என்ன சார் அது கால் இப்படி இருக்குது அப்படிங்கிறான். யானைக்கே கால் இப்படி இருக்குமா, வீங்கினா எப்படி இருக்கும் இருக்கு சொல்கிறாரு. அந்த யானையோட கால் செப்டிக் ஆகிருக்கா, வா பாப்பாவோட கூப்பிட்டு போகிறார் அதிகாரியை. கூப்பிட்டு போனால்